ஹலோ வெரிவன் வெல்கம் டு காமிக்ஸ் சிலிக்சி ஸோ நம்ம நீங்கள் பார்க்க போகிறது வெனமோட இஷ்யூ டூ ஸோ நீங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வேறு யாருக்கா ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை வாய்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க வாய்ஸ் நல்லா இருக்கா இல்லை கொடூரமாக இருக்கா அப்படின்னு சொல்லி க்ளியராக சொல்லிடுங்க ஸோ இப்போ நம்ம இஷ்யூவில் வந்து போகலாம் ஸோ கடைசி இஷ்யூவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம எடி ப்ரோக்க அந்த எதிர்களுக்கு சோல்ஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குத்திருப்பாங்க அண்ட் இப்போ நம்ம வேணாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ளாக்கை சரி பண்ணிக்கிட்டு இருக்குது ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு மணி நேரம் வச்சு இந்த மிஷின் வந்து ஆரம்பிச்சு ஸோ ரெக்ஸ்கிட்ட நான் வந்து இந்த மாதிரி இந்த மிஷினை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எடிபிரா கிளம்பி பதினஞ்சு பதினெட்டு மணி நேரம் கிட்ட ஆகுது அதே மாதிரி நம்ம ப்ளாக் வந்து இந்த மாதிரி உணம் கிட்ட பேசி கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் ஆகுது பத்து மணி நேரமாக அன்கான்ஷியஸாகவே இருக்காங்க ஸோ அந்த எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா வினம் மலி இருந்திருக்கு அதாவது நம்ம வனம் வந்து விளக்கிருப்பாங்களா அங்கேருந்து நம்ம எடிப்ராக் கிட்ட வந்து விளக்கியிருப்பாங்களா ஸோ அந்த எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வினமலை இருந்துகிட்டே இருக்குது நம்ம வேணாமலை அப்போதைக்கு தான் ஒரு பத்து மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா போகவே முடியுது நம்ம வேணம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடிபுரா கூட உடம்புல வந்து போக ஆரம்பிக்குது ஸோ நம்ம சில மெமரிஸ்லாம் வந்து இந்த மாதிரி வேணம் வந்து சொல்லுது என்ன அப்படின்னா எடிபுரா அம்மா வந்து சின்ன வயசுலேயே வந்து இறந்துட்டாங்க அவங்க வந்து இந்த மாதிரி சர்ச்சில் இருக்கும்போது இவங்க பிறந்து கொஞ்ச நாளிலே வந்து பார்த்திங்கன்னா இறந்துருவாங்க அண்ட் அதே சமயம் அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பணக்காரர் தான் ஆனால் இவனோட சைல்டு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை ஏன்னா அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எடிபுராக்கு வந்து சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிடுச்சு எடிபுராக்கு ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து ரொம்பவே ஒரு ஸ்மார்ட்டான கிட்டு தான் ஸ்மார்ட்டான ஒரு பையன் தான் காலேஜாக இருக்கட்டும் ஸ்கூலில் இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் சரி சீரியல் எடுத்து பற்றி ஏதாவது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பான் அதே வந்து அவங்க கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஜாபாவை வந்து மாட்டிக்கிட்டேன் இந்த மாதிரி ரிப்போர்ட்டரை வந்து மாற நான் மாறினதுக்கப்புறமா ஒரு சில நேரத்தில் வந்து அவனோட பாசன் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து சரி இல்லை அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டார் நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எடிபிராக் வந்து ஒரு ரிப்போர்ட்டராக தான் இருப்பார் ஸ்பைடர்மேன் வந்து ஃபோட்டோ எடுப்பாரு ஸோ அந்த அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் மேன் த்ரீ நம்ம பார்த்துட்டு போகல ஸோ அந்த அந்த விஷயம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வருது ஸோ அதுக்கப்புறமா அவனுக்கு வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பை வந்து கிடைக்கும் அதை எடுத்துகிட்டு அவன் ஸ்பைடர் மேனை கொல்ல நூறு ஆனால் எதுக்காக கொள்ளநூறு தெரிஞ்சா அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது முடியாது அண்ட் அதுக்கு அடுத்து கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் நிறைய மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்பான் அவன் ஆனால் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேன் கொல்லணும் அப்படின்ற வெறி வந்து குறையில ஆனால் மக்களை காப்பாற்றணுன்ற வெறி வந்து அவனுக்கு இருக்குது இவன் ஏன் இன்னசென்ஸை இவ்வளோ கேர் எடுத்து பார்க்கணும் எதுக்காக இவன் இவ்வளோ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் ஸோ அது மட்டும் இல்லாமல் இவனுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு ஃபஸ்ட்டு கார்னேஜ் உருவாச்சு அதுக்கப்புறமா இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் இருந்தது அதுக்கப்புறமா இவனோட பிளட்ல இருந்தே டாக்ஸின் அப்படின்னு சொல்லி இன்னொரு விதமான சிம்பியாட்டம் வந்து உருவாச்சு அதே மாதிரி ஆன்டிவனாமும் வந்து உருவாச்சு இவன் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட தடவை வந்து பார்த்தீங்கன்னா பொழைச்சி பொழைச்சி வந்திருக்கான் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செத்து வந்து செத்து போயிருக்கான்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே சமயம் நம்ம வேணாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடிபுராக்கோட இதயத்துக்குள்ளே நுழைஞ்சு அந்த இதயத்தை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து துடிக்க வைக்குது ஸோ நம்ம வேணாம் வந்து எடிபுரா கூட எந்த அளவுக்கு பாண்டாக இருக்குது எதனால் இவங்களை மாதிரி வேறு எந்த செம்பாய்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பாண்டாவதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றாங்கன்னா இதுக்கு தான் ஸோ எடிபுராக்கை காப்பாற்றுறதுக்காக வேணாம் வந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுது ஸோ எடிபுராக் உண்மையிலேயே அவன் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஆயிரம் தடவைக்கு மேலே செத்துருப்பான் ஸோ அவன் உண்மையிலே ஒரு கம் பேக் கிங் அப்படின்னு சொல்லி நம்ம வனம் வந்து நம்மகிட்ட சொல்லுது ஸோ அதே சமயம் நம்ம ரெக்ஸை வந்து காட்டுறாங்க ஸோ நம்ம ரெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவன் எங்கே போனான்னு தெரியல என்ன ஆச்சுன்னு தெரியல என்னென்ன நடக்குதுன்னு தெரியல ஒரு வேளை அவன் இந்த மாதிரி காப்பாற்ற முடியாமல் என் ஆளுங்கலாம் செத்து போயிட்டாங்களோ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்னை விட்டு போயிட்டாங்களா இல்லை என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து இருக்காரு பார்த்துட்டு இருக்க போய் அவர் கையில் வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கிறாரு என்னை மனுஷனுங்க உங்களை என்னால் காப்பாற்ற முடியலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரெக்ஸ் வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்து சொல்ல உங்கள் ஆளுங்களா செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சைடில் ஒரு குரல் கேட்குது நம்ம ரிக்ஸ் பதட்டமாக திரும்பி பார்க்க எதிர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எடிபிராவுக்கு இருக்காரு நீ நீ எங்கள் போய் சொல்லியிருக்க உங்கள் ஆளுங்களை பற்றி நீ என்கிட்ட போய் சொல்லியிருக்க எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம எடிபிரா கேட்க உடனே நம்ம ரிக்ஸ் வந்துட்டு எடி நான் சொல்கிறது கேள் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே நம்ம எடிபிராக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு இரும்பு பேரில் எடுத்து நம்ம ரிக்ஸ் மேலே தூக்கி போட்டுறாரு நம்ம எடிபுராக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வேணாம மாறிடுறாரு நீ என்ன விளையாட்டு இந்த மாதிரி விளையாட்டை வந்து ஆரம்பிச்சேன்னு தெரியாது ஆனால் இந்த விளையாட்டை நான் விளையாட போகிறதுல அப்படின்னு சொல்லி நம்ம எடிபுராக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வர அப்படியே சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாற ஆரம்பிக்கிது எடிபிராக்கோட எதையும் வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது அதே சமயம் அவருக்குள்ள இருக்க அந்த வனம் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப அதோட கண்ட்ரோலை இழந்துருது ஸோ திரும்ப ஒரு மான்ஸ்டரா மாறுது நம்ம ரெக்ஸ் இருந்துட்டு என்ன பண்ணுற நீ என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரெக்ஸ் வந்து கேட்க நம்ம வினம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மிருகமாக மாறுது நான் இவனை கொள்றதுக்குள்ளே திரும்ப நான் கண்ட்ரோல் எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம எடிபிராக்கு எவ்வளோவோன்னு நினைக்கிறாரு ஆனால் அவரால் முடியல அதே சமயம் அந்த மிருகமாக மாறின அந்த வனம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ஸ் தள்ளி போயிரு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வினம் வந்து சொல்ல நம்ம ரெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உடனே கீழே குடிஞ்சிடறாரு நம்ம எடிபிராக்கு இருந்துட்டு எதில் இருக்க அந்த கதவை திறக்கிறாரு ஸோ உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நெருப்பெரிஞ்சுட்டு இருக்கு இந்த மாதிரி இரும்பெல்லாம் உருக்குவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் ஸோ பயங்கரமாக நெரு்பெஞ்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம எடிபிளாக் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தலை அப்படியே உள்ளே விட்டுறாரு ஸோ ஹீட் தாங்க முடியாமல் அந்த வனம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பின்னாடி வந்துடுது அவரோட கண்ட்ரோல் வந்து திரும்ப அவர் கிடச்சிருது ஸோ அந்த மான்ஸ்டர் திரும்ப போயிடுது நம்ம ரெக்ஸ் இருந்துட்டு என்னாச்சு நீ என்ன பாஷை பேசினேன் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே நம்ம எடிபிராக் இருந்துட்டு உனக்கு எதுவுமே தெரியாதா டிவி ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம எடிபிளாக் வந்து சொல்லார் ஸோ டிவி ஆன் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிட்டியில் ஏகப்பட்ட இடத்துல எங்கே பார்த்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ரொம்பவே ஒரு ட்ராமாட்டிக்கான ஒரு சீனுன்னு சொல்லலாம் சினிமேட்டிக்கான ஒரு சீனுன்னு சொல்லலாம் ஸோ எங்க பார்த்தாலும் ஒரே மலை இடியுமா இருக்க இந்த நேரத்தில் ஒரு ஆயில்ல முக்கிய எடுத்த மாதிரி ஒரு டிராகன் வந்து சிட்டி முழுக்க பறந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க நம்ம எடிபிராக் வந்து சொல்லாரு அது எல்லாமே உன்னோட ஃப்ரெண்ட்ஸு தான் உன் ஆளுங்க தான் வந்து இந்த மாதிரி மாறிட்டாங்க அதே மாதிரி தான் நானும் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மான்ஸ்ட்டாக மாறிட்டு இருக்கேன் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்ல எடி எடிபிராக் வந்து சொல்லாரு என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லு எதுக்காக இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடிபிராக் வந்து ரெக்ஸ் கேட்டு கேட்க நம்ம ரெக்ஸ் வந்து சொல்லாரு நான் உங்களுக்கு செத்துருப்பாங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லாரு ஸோ ரெக்ஸோட ஃப்ளாஷ்பேக் சின்னதாக ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து ஆரம்பிக்குது ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பத்தொன்பது வயசாக வந்து இருக்கும் அப்போ ஒரு மிகப்பெரிய போர் நடந்துகிட்டு இருந்து அந்த போரில் நான் இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட கன் இல்லை எதுவுமே கிடையாது ஒருத்தர் ஸ்னைப்பரை வச்சுட்டு எங்க என் கூட இருந்த எல்லோருமே பார்த்தோன்னா சுட ஆரம்பிச்சிட்டான் எங்களுக்கு ஒரு வழி இல்லை குழியை தோண்டி நாங்கள் இந்த குழியில் படுத்து ஒழிஞ்சுக்காகணும் வேறு வழியே இல்லை எங்ககிட்ட சோறு இல்லை கன் இல்லை எதுவுமே இல்லை நாங்கள் தப்பிக்கணும்னா அந்த குழியை தோண்ட தான் செய்யணும் வேறு வழி இல்லை ஆனால் அந்த குழியை தோண்ட தோண்ட தான் எங்களுக்கே தெரிஞ்சது எங்களுக்கு நாங்களே குழி தோண்டிக்கிறோம் அப்படின்ற விஷயம் விஷயம் அதே சமயம் கூட வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா செத்துட்டாங்க எனக்கு வேறு வலியும் தெரியல குழியை தோண்டி நான் புதைக்க நான் வந்து உள்ளே ஒழிஞ்சிக்கிறதுக்குள்ளே அவன் கண்டிப்பாக என்ன சுற்றுவான்னு தெரியும் அதே சமயம் அந்த ஸ்னைப் வச்சுட்டு நிற்கிறான்ல அவன்கிட்ட என்னாலும் போக முடியாதுன்னு தெரியும் அதுக்குள்ள அவன் என்ன சுற்றுவான்னு தெரியும் ஆனால் உயிர் வாழ்றதுக்காக ஏதோ ஒன்று பண்ணி தான் நான் ஒன்று நம்ம உயிர் வாழணும் அதுக்காக தான் நம்ம இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு செகண்ட் நான் கண்ணை முன்னேன் கண்ணை முடிட்டு நான் பாட்டுக்கு ஓட ஆரம்பித்தேன் எனக்கு நல்லாவே தெரியும் நான் ஓடனா செத்துருன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் எனக்கு வேறு வழியில் நான் ஓட தான் ஆரம்பித்தேன் ஆனால் ஸ்னைப்பர் வச்சுருக்கவேன் கரெக்டாக என்ன சுட்டுட்டான் அவனோட அவனோடய இருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புல்லட் வந்து பாஞ்சிரும் வயதிலையும் நெஞ்சலியும் வந்து ரெண்டு புல்லட் வந்து பாஞ்சிடும் ஸோ அப்படியே நம்ம ரிக்ஸ் வந்து கீழே உட்காந்துரு கீழே உட்காந்துக்கப்புறமா அவன் என்னை கொண்டு வந்தால் நான் நினச்சேன் அந்த ஒரு செகண்ட் என்னோடய சில மெமரிஸை மட்டும் தான் நான் நினச்சி பார்த்தேன் நான் உண்மையை சொல்லிக்கிறேன் நான் வந்து போர்க்காலத்தில் கேப்டன் அமெரிக்கா மாதிரி கிடையாது நான் கேப்டன் அமெரிக்கா மாதிரி தைரியமே நல்லா சண்டைலாம் போட முடியாது அந்த அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஹீரோவும் கிடையாது நான் என்னோடய தப்பை மட்டும் நினச்சி பார்த்தேன் ஒரு செகண்ட் என் தப்பை நினச்சி பார்த்தேன் அடுத்த சகே நான் என்னை கொண்டுருவான்னு நினச்சேன் ஆனால் அது நடக்கலை என்னை அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போய் என்னோட உடம்புல அந்த சிம்பை ஆட்டம் முதல் முதல்ல பாண்ட் பண்ண விட்டாங்க அது பாண்ட் ஆனதுக்கப்புறமா நான் ஏகப்பட்ட விஷயத்தை செஞ்சேன் அது எல்லாமே தப்பு தான் ஏடி நான் அதை ஒத்துக்கிறேன் நான் நான் பண்ணது எதுவுமே சரி நான் சொல்ல வரல ஆனால் இது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் ஏடி அப்படின்னு சொல்லி நம்ம ரெக்ஸ் வந்து சொல்கிறாரு ஸோ அது சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே சமயம் அந்த வினம் பாண்டான அந்த செகண்டு நான் ஒரு மிகப்பெரிய ஆழத்தில் தள்ளப்பட்டேன் ஒரு மிகப்பெரிய கருப்பான ஒரு ஆளும் என் மனதுக்குள்ளே அது எல்லாமே வந்து ஓட ஆரம்பிச்சது என் மூளைக்கு அது எல்லாமே தெரிய ஆரம்பிச்சது இருள் சூழ்ந்த ஒரு பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுன்ற ஒரு விஷயம் அந்த பிரபஞ்சம் உருவானதுலேருந்து அது எல்லாத்தையும் ஒருத்தர் ஆண்டுகிட்டிருந்தான் அந்த இருளின் அரசன் சொல்லலாம் அவன் அவனை நான் பார்த்தேன் அவன் என்கிட்ட பேசலாம் அப்போதைக்கு என்க்கிட்ட கெட்ட ஒரே ஒரு வாய்ஸ் தான் கடவுள் வந்துக்கிட்டு இருக்கான் அந்த ஒரு வாய்ஸ் மட்டும் தான் எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே சமயம் நியூயார்க் சிட்டியில் வந்து பார்த்திங்கனா ஒரு மிகப்பெரிய டிராகன் வந்து இருக்குது ஸோ இந்த டிராகன் என்ன அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம நல்ல ஒரு ட்ராகன் தான் ஸோ அந்த டிராகன் வந்து நம்ம நியூயார்க் சிட்டியில் இருக்க நம்ம ரெக்ஸ் வந்து அவரோட கதையை சொல்லி முடிக்கிறாரு இதுதான் நான் நினச்சது ஆனால் இதில் என்ன கொடுப்போம்னா இது இப்போ லைவாக போயிட்ருக்கு அது இங்கேயே ஆல்ரெடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ரெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிவியை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு எடி எனக்கு ஒரு ஹெல்ப் எடி எடி எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரிக்ஸ் திரும்பி பார்க்க எடிபிராக் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த இடத்துல ட்ராகன் வந்தனால மக்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக எடிபிராவுங்க இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிடுறாரு நம்ம ரிக்ஸ் இருந்துட்டு மறுபடியும் அவன் போயிட்டானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு நம்ம எடிபிளாக் வந்து பார்த்திங்கன்னா அவரோட வெப்பை வச்சு ஒரு வயரமான பில்டிங்கு போய் அங்கேருந்து பார்க்குறாரு அவரோட கண் எதிர்க்க ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு ஒரு மிகப்பெரிய டிராகன் இருக்குது ஸோ அதுக்கு எதிர்க்க வந்து பார்த்திங்கன்னா மொத்த சிட்டியும் வந்து போராடிட்டு இருக்க அந்த டிராகன் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்கிறத இவர் கண் எதிர்க்க பார்க்க நம்ம எடிபிளாக் பின்னாடி மைல்ஸ் மரால்ஸ் வராரு ஸோ அப்படியே இந்த காமிக்ஸ் வந்து இந்த இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா முடிக்கிறாங்க ஸோ இதோட செகண்ட் இஷ்யூ முடியுது நாளைக்கு உங்களை நான் தேர்ட் இஷ்யூவில் பார்க்குறேன் ஸோ இந்த காமிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களோட வனம் ஃபேன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த கதை நல்லா இருந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ காய்ஸ் வேன் இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ தேங்க்யூ காய்ஸ் வேன் இதே மாதிரி உங்களை நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்கறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்